உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் எனக்கு என்ன தோணுதுன்னா பேசாம உன் முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா, ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி கூட சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமானவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது வந்து கொண்டிருக்கிற தேர்தலில் கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கேன். நம்முடைய சொல்றேன், நான் என்ன தமிழ் மண்ணு தான் இருக்கேனா, ஆனா தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் இருக்கிறேன். உங்களில் ஒருவனா, உங்க குடும்பங்களில் ஒருவனா, நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டா அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறான். லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்ட் ஆகிருக்க வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சிக்காகோவுக்கு வந்து சந்திப்பதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழக தலைவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புதலை தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு பார்த்தேன். எங்கெல்லாம் போயிருக்காரு தலைவர் கலைஞர், எந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்காருன்னு என்பதெல்லாம் நான் கூர்ந்து கவனிச்சு படிச்சேன். 1971 நவம்பர் மாதம் 8 வாஷிங்டனுக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டு இருக்கிறார். அதுல குறிப்பா ஆர்லாண்டோ நகரில் நடைபெற்ற தலைமையிலான கவனித்து அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய நீரூற்றை பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்த நாட்டுக்கு சென்னை அனுப்பி வச்சார். அதை நான் மனசுக்கு படிச்சு பார்த்தேன். அதுல சொல்லியிருக்கார் கவிதை இருக்க, ஆர்லாந்தோ என்னும் நகரில் அரியது ஒரு ஏரி இல்லை, அழகிய மத்தாப்பும் உட்கொண்டு கண்டேன், ஒளிவிளக்கு கூடுகின்ற தாளத்திற்கு உருளையும் சகாமல் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தை நேர்த்தி என்ன சொல்வேன் அப்படின்னு அந்த கவிதை வந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து இதே சிகாகோவுக்கு வந்திருந்தார். அந்த சிகாகோ பல்கலைக்கழகத்தோட ஆசிரியர் கருத்தரங்கத்துல கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார். பின்னர் நியூயார்க் சென்று நியூயார்க் தமிழ் சங்கத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். அப்போது எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு கலைஞர்கள் வந்தாரோ அதே போல இன்று நானும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு இங்க வந்திருக்கேன்.
நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகிட்ட நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க, செய்திகளை படிச்சிருப்பீங்க. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு மறுபடியும் கேட்கிறாங்க. தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னிலை வைக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு அதெல்லாம் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. தொழில் தொடங்க வாங்கன்னு நான் அழைப்பு விடுவேன். அதனாலதான் முதலமைச்சராகவே முதல் முறை தமிழ்நாடு என்ற பிரிவையை அடைஞ்சிருக்கும். எந்த நாட்டுக்கு நான் அரசு முறை பயணமா போனாலும் என் எண்ணமெல்லாம் அங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும், அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும்னா எனக்கு மனசுல இருக்கும். அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சுருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலமைந்து வாழ்கிற நாடான இந்த அமெரிக்காவில் உங்க முகங்களை பார்க்கும்போது மீண்டும் சொல்லுறேன், பேசாம அப்படியே நின்றுட்டு உங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு பாசமும் அன்பும் என்னை கட்டி போட்டிருக்கு. இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்பும்போது இது 1000 ஆண்டுகள் அன்னை தமிழகம் நவமிருந்து பெற்றெடுத்த தலைமகன் சிங்கனடையும் சிங்காரத்தனுடையும் பூங்கு கடனடையும் புரட்சி கவிதையும் தன்னுடைய உரையடையாக கண்ட பகவான் தம்பிமார் படை மீது விழிவோக்கி வெற்றி கண்ட பூமான் பூமி பந்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாளோ அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலக ஆசான் முப்பட்ட தலைவர் பேரறிஞர் பிறந்தரே அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார், அண்ணா அடிக்கடி சொல்வார், அனைவரும் பிறக்க ஒரு தாய் பயிர் தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாய் வயிற்றை பிறந்த அன்பு உடன்பிறப்புகள் நாம் சொல்வார். நாம் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லோருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார், அவர்தான் தமிழ் தாய். உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நிரந்தரங்களே, உடைய கொடுக்குகின்றவே, அன்பே அமுதே, அழகே உயிரே, இன்பமே நண்பர்களுக்கு இதெல்லாம் தமிழை மேற்கு இருந்தால் தமிழை தமிழே என்று அழைப்பதற்கு கொடுத்துவோம். அந்த தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய பெரு அடையாளமாக இருக்கும். கடந்த வாரம் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். நம்மோட தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுற பேர்களை தேடி திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டை பார்க்க நம்மோட பண்பாட்டை இருக்க பற்றி கொள்ள நம்மோட சொந்தங்கள் அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி. சூழ்நிலைகளின் காரணமா தொலைதூர தேசங்களுக்கு வந்து தாய் தமிழ்நாட்டோட தொடர்பை இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய் மண்ணின் வாசத்தை தாய் மண்ணின் அரவணைப்பை உணர்ந்த இளைஞர்களோடு உணர்ச்சி குவியலா அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு. அதுலயும் ராதிகா என்ற மியான்மர் நாட்டை சார்ந்த சகோதரி
பல ஆண்டுகளாக விட்டு போன உறவை மீண்டும் கண்டுபிடிச்சு நான் தடுத்த பேசுறது என் நெஞ்சிலே இருக்கு. நம்மளோட வள்ளிய பாட்டிய கண்டுபிடிக்க நினைச்ச அவர் இப்ப தன் மாமா வீட்டோடு வந்திருக்கார், சேர்ந்திருக்கிறார். அங்க கலாச்சாரம் எப்படி இருக்கு? ஆனா சொந்தக்காரனை போய்விட்டு சொல்லி அவர் கலந்தார். உறவுகளை பிரிஞ்சு இயங்குகிற அத்தனை ஏழை தமிழர்களோட உணர்வின் பிரதிபிப்பா இருந்துச்சு. எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பண்பாட்டிற்கும் சொந்தக்காரர்கள் நாம். இனம், மொழி, நாடு, சாதி, மதம், பாக்கம், நிறம்னு எந்த பாகுபாட்டுக்கும் இடமளிக்கலாம். உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொதுமுறையை தந்த பாண்புகள் வந்துவரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும்னு ஐயா காலத்திலேயே யாதவ ஊரே யாவரும் கேடு என்று எல்லோரையும் சொந்தமாக கருதி இலக்கியப்படுத்த சொந்தக்காரர்கள் தாம். கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்தறிவு பெற்றோம். நகர நாகரிகத்தோடு மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்புல இருந்துதான் தொடங்கி எழுதப்படுத்தணும்னு சொல்லுது. இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அங்குக்கும் சொந்தக்காரர்களான தமிழகம் இன்னைக்கு பல நாடுகள வந்து உயர் பொறுப்புகள் இருக்கும். அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைபிடியில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களும் வாழ முடியும் என்பதை சாத்தியப்படுத்தி விட்டுள்ளது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூகங்களிலையும் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள் தான். இதுதான் இந்த பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாட்டில் கலைஞரும் பாடுபட்ட சமுதாயம். அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி, புரிந்தவர் காமராஜர் ஆட்சி, நம்ம திராவிட முன்னேற்ற ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அளிச்சுட்டோம். தலைவர் கலைஞர் கணினி கல்விக்கு தந்த முக்கியத்துவத்தால் தான் ஐடி துறையில தமிழ்நாடு முன்னேறி கலைஞர் உருவாக்கின கைடு பூங்கா மாதிரி அப்ப வேற எந்த மாநிலத்திலையும் பெருசா இல்லை. கலைஞர் அவங்க சரித்திரத்துல உலகத்தை தமிழ்நாட்டை நோக்கி இருப்போம். தமிழ்நாட்டை உலக உருவாங்கச்சு, அதுக்கு சாட்சியங்களாகத்தான் நீங்க இருக்கீங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் மாநில தமிழர்களுக்கு பாதுகாப்பானா நமது திராவிட மாநில அரசு, நமது தமிழ்நாட்டிலே புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்காக அயலக தமிழர் நல வாரியம் உருவாக்கியிருக்கோம். ஜூன் 15 அயலக தமிழ்நாளா கொண்டாடுகிறோம். அந்த வாரியத்தின் மூலமா தமிழால் இணைவோம், உலகமேலும் தமிழ், தமிழ் வெல்லும் ஆகிய தலைப்புகள்ல கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவி மையம் நடத்தப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராம திட்டம் என்ற திட்டம் செயல்பாட்டு அயலக தமிழருக்கு கணியின் பூங்குன்றுனா விருது வழங்கப்படுது. அயல்நாடுகளை படிக்க சென்று அங்கு இறக்க நேரிடக்கூடியவர்களுக்கு குடும்பத்திற்கு நிதி வழங்கப்படுது. உக்ரைன் நாட்டிற்கு படிக்க போன 1524 மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்துல மீட்டு வந்தோம். கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர்லிருந்து 83 தமிழர்களை மீட்டு வந்தோம். இஸ்ரேல் நாட்டில் கல்வியை கற்க சென்ற படிப்பை தொடர முடியாத 126 பேரை மீட்டோம். கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் 2398 பேரை அயல் நாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் மீட்டு வந்தோம்.
மொத்தத்துல தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாரோ, நமக்கு தாய் வீடா தமிழ்நாடு இருக்கு என்ற உணர்வை நம்பிக்கைய திராவிட முன்னேற்ற ஆட்சி ஏற்படுத்த எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாயினா யுத்தம் தான் வேர்களை தேடின்னு அயலகத்துல வாழ்ற நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டில் கிடைச்சிட்டு வர ஏற்றுக்கிட்டாங்க. அதனாலதான் நான் எப்பவும் சொல்லுவேன், இது கட்சியோட அரசு அல்ல, இது ஒரு இனத்தோட அரசு. காதிமல வேறுபாடுகளை விழுத்துகிற வல்லமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் அவளுக்கு தான் இருக்கும். வீழ்வது நாம இருக்கிறோம், வாழ்வது தமிழாக இருக்கிறோம். இந்த எண்ணத்தை விதைச்சது திராவிட இயக்கம். உலகத்தில் வேற எந்த இனத்துக்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழகத்துக்கு உண்டு. தங்களுடைய இன்னுயிரையும் தீக்கு திண்ணை கொடுத்த தாய்மொழியை காக்க தியாக மறவர்கள் நாம். அந்த தியாக மறவர்கள் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் நான் என்ற கர்வம் எனக்கு உண்டு. மொழி பற்றுக்கும் மொழி வெளிக்குமான வேறுபாட்டையும் இனப்பற்றுக்கும் இனவெளியுக்குமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் நான். இங்கே கூடியிருக்கிற இந்த நாட்டுக்கு திரும்பி வந்திருப்பீங்க. மற்றவங்க சூழ்நிலை காரணமாகவும் பணிகளுக்காகவும் இங்க வந்திருப்பீங்க. அப்படி வந்து உங்க திறமையாக உயர்ந்திரங்களை அடைஞ்சிருக்கீங்க. திரட்டு தவளைகள் உள்ள தமிழர்கள் வானத்தை வசப்படுத்தும் வானம் பாடுகின்றதற்கான தமிழர் தலைநிமிர்ந்து வாழ்வான் என்பதோட அடையாளம். உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க. ஒரு தாய் மக்களா வாழ்வீங்க. உங்க உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம், ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க. அடையாளமாக சோகலை கொள்கை பொருணை போன்ற இடங்களுக்கு அழைச்சிட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச செயல்களை தமிழ்நாட்டுக்கு செய்யுங்க. தமிழ்நாட்டுக்கு கழிச்சுட்டு வர உங்க குழந்தைகிட்ட, நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்க முதலமைச்சராக இருக்காரு, அவர் தான் முற்றிலே கருணாநிதி சுவாமி. இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பின பிறகும் உங்களோட இந்த ஆரவாரமும் மகிழ்ச்சியான முகழும் தான் எப்பவும் என் ஞாபகத்துக்கு வரும்.